Hi friends, welcome to our channel. In the video, we will talk about the second baby girl scan report. If you are watching the first channel, first time, please subscribe to the channel and click the bell button. I will tell you first baby is a boy. C-section. After 3 years, the second baby formed. I will 35 days later, pregnancy kit check and confirm. First baby is a yearly dating scan for 42 days. வந்து ஹார்ட் பீட் எதுவுமே ஃபார்ம் ஆகலை. இந்த பேபிக்கு வந்து நான் ஒரு 60 டேஸ்க்கு அப்புறம் எடுக்கலான்னு பிளான் பண்ணேன். ஸோ வந்து ஒரு 7 வீக்ஸ்க்கு அப்புறம் ஸ்கேன் எடுக்க போனோம், டேட்டிங் ஸ்கேன். அந்த ஸ்கேனில் வந்து எனக்கு எல்எம்பி டேட் வந்து 33/2022 சொன்னேன் நான். அதில் வந்து எனக்கு டெலிவரி டேட் வந்து 29/12/2022 கொடுத்துருந்தாங்க. இந்த டேட்டிங் ஸ்கேனில் வந்து நமக்கு வந்து 15 டேஸ்க்கு, அதாவது பீரியட்ஸ் அதுக்கு 15 டேஸ்க்கு முன்னாடியும் வந்து பேபி ஃபார்ம் ஆகலாம், அதுக்கு பின்னாடியும் ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்கேனில் வந்து ஹார்ட் பீட் வந்து எனக்கு குழந்தையோடது வந்து 140 கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து வெறும் இது மட்டும்தான் இருக்கும், அதாவது டேட்டிங் ஸ்கேனில் எப்பயுமே நம்ம வந்து ஹார்ட் ரேட்டு அப்புறம் டெலிவரி டேட் இது ரெண்டு தான் இருக்கும். டேட்டிங் ஸ்கேன் நம்ம எதுக்கு எடுக்கிறோன்னா, ஹார்ட் பீட் வந்து குழந்தைக்கு ஃபார்ம் ஆகிடுச்சா, இல்லை டியூப்பில் இருக்கா, இல்லை வந்து யூட்ரஸில் நல்லா பதிஞ்சிருக்குதா, இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் டேட்டிங் ஸ்கேன் எடுக்கிறோம். நான் வந்து நான் எடுக்கும்போது 8 weeks 4 days அந்த மாதிரி ஆகிட்டுருந்தது. பேபி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. செகண்டாக என்டி ஸ்கேன் 29/6/2022 எடுத்திருந்தாங்க. இதில் பெசண்டாக ஆன்டீரியர் போட்டிருந்தாங்க, லிக்வர் நார்மல் தான். ஹார்ட் ரேட் வந்து 148 கொடுத்துருந்தாங்க. நாசல் போன் ப்ரெசன்ட் நியூச்சுவல் ட்ரான்ஸ்லன்சி 1.7 mm இருந்தது, நார்மல் தான் போட்டிருந்தாங்க. தென் வந்து இது கூடவே எனக்கு வந்து டபுள் மார்க்கர் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்திருந்தாங்க. இந்த டெஸ்ட் வந்து குழந்தைக்கு ஏதாவது டவுன் சின்ட்ரோம் இருந்தால் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டு எடுத்திருந்தாங்க. இந்த டெஸ்ட்டு வந்து எனக்கு ரிசல்ட் வந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, நார்மல் தான் போட்டிருந்தது. தேர்ட் அனாமலி ஸ்கேன் வந்து 12/8/2022 எடுத்தோம். அப்போ எனக்கு 20 weeks ஆகியிருந்தது. ஹார்ட் ரேட் வந்து 151 கொடுத்துருந்தாங்க, ப்ளசண்டா ஆன்டீரியர் தான். அதே மாதிரி லிக்வர் வந்து நார்மல் போட்டிருந்தாங்க. பேபியோட வெயிட் வந்து 350 grams இருந்தது. பேபியோட கிட்னியில் வந்து பபுள்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு பேபி பையனுக்கும் இதே மாதிரி பபுள்ஸாக இருந்தது. அது வந்து பறக்கும்போது சரியாயிடும், யூரின் பாஸ் பண்ணால் சரியாயிடும் அதே மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த பேபிக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்கேன்லலாம் இந்த மாதிரி இந்த பபுள்ஸ் வந்து சரியாயிட்டிருந்தது. ஃபோர்த்தாக க்ரோத் ஸ்கேன் எடுத்தோம், 20/10/2022. இந்த ஸ்கேன் எடுக்கும்போது கரண்ட்டாக எனக்கு 30 weeks கம்ப்ளீட் ஆகிருந்தது. ப்ரெசன்டேஷன் வந்து செபாலிக் கொடுத்துருந்தாங்க, ப்ளசண்டா வந்து ஆன்டீரியர் போட்டிருந்தாங்க, லிக்வர் வந்து நார்மல் தான், அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்து இண்டெக்ஸ் வந்து 16 கொடுத்துருந்தாங்க. ஹார்ட் ரேட் பேபியோடது வந்து 134 இருந்துச்சு. அதே மாதிரி பேபி வந்து நார்மல் வெயிட்டில் தான் இருந்தது, 1 kg 554 grams இருந்துச்சு. இந்த ஸ்கேனில் பேபியோட ஃபேஸ் நல்லா கிளியராக தெரிஞ்சிச்சு. ஃபைனலாக 9th month ஸ்கேன் 30/11/2022 எடுத்தோம். இந்த ஸ்கேனில் ஹார்ட் பீட் வந்து பேபியோடது 149 போட்டிருந்தாங்க, லிக்வர் வந்து நார்மல் போட்டிருந்தாங்க, ப்ளசண்டா வந்து ஆன்டீரியர் கொடுத்துருந்தாங்க. பேபியோட வெயிட் வந்து அரௌண்ட் 2 kg 600 grams இருந்துச்சு. இதில் வந்து பேபியோட இது ஹார்ட் பீட் பார்த்தோன்னே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் கேர்ள் பேபி தான். ஏன்னா 140 அபோ தான் இருந்துச்சு, 149 இருந்துச்சு, 140 பிலோ இருந்தால் தான் பாய் பேபி. ஸோ வந்து நான் கேர்ள் பேபின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.